பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே வயதான கணவன் மனைவி இருவரையும் கொலை செய்ததுடன் நகை மற்றும் பணத்தையும் மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசியில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர் சொல்லுங்க, பெரம்பலூர் மாவட்டத்தில் எந்த பகுதியில் இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருக்கு, கொலை செய்யப்பட்டவர்கள் யார், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாகவும்மா, இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர் கொலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள அந்த கொண்டப்பட்டி கிராமத்தில் வந்து இரண்டு வயதானவர்களை வந்து கழுத்து எறுத்து கொலை செய்து வீட்டில் இருக்க நகை பணம் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது சின்ன கிராமத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது வந்து இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தொண்டபாடி கிராமத்தை சேர்ந்த அந்த வயதானவர் பார்த்தீங்கன்னா பேர் வந்து மாணிக்கம், அவருடைய மனைவி பேர் மாக்காயி. இவங்களுக்கு வந்து நாலு பெண் குழந்தைகள் இருக்காங்க. இதே ஊரில் திருமணம் செய்து கொடுத்துருக்காரு. இவர்கள் விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்க நேற்று இரவு வீட்டில் சாப்பிட்டு படுத்திருக்காங்க, அக்கம் பக்கத்து இருக்கவங்களும் பார்த்துருக்காங்க. இது வந்து இப்போ தொண்டபாடி கிராமத்தில் ஊருக்கு நடுவுலேயே இருக்குது இந்த வீடு. ஆனால் இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இதுக்கு பணம் நகைக்காக கொலை செய்யப்பட்டார்களா இல்லை வேற ஏதோ காரணமா அப்படின்ட்டு சம்பவ இடத்திற்கு வந்து மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் சியமலா தேவியும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் வளவனும் வந்திருக்காங்க. போலீஸார் வந்து மொப்பநாய் மற்றும் கைரேக நிபுணர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. தொடர் கொள்ளைங்கிறதுனால வந்து பொதுமக்கள் வந்து அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.